இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 1ல இருக்கிற போயம் லைஃப் அப்படிங்கிற போயமோட மீனிங் தான் பார்க்க போறோம். இது ஆக்சுவலி ஹென்றி வான் டைக் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு அமெரிக்கன், இவர் வந்து அமெரிக்கன் போயட், ஓகேங்களா. ஸோ இந்த லைஃப் அப்படிங்கறதுல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல லைஃப்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இவர் எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதுல ஆக்சுவலி 2 ஸ்டான்சஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டான்சால வந்துட்டு வித் லைஃப் வந்து நம்ம வந்து எந்த விதமான ஒரு தயக்கமுமே இல்லாம வாழணும், வித்தவுட் எனி ஹெசிடேஷன் நம்ம லைஃப் வந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டான்சால வந்து டிட்டர்மினேஷன் டு லிவ் அ கிரேட் லைஃப், நம்ம வந்துட்டு ஒரு டிட்டர்மைனா நம்ம வந்து ஒரு கிரேட் லைஃப் வாழ்றதுக்கான ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப போயம்குள்ள போலாம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். லெட் மீ, நான் வந்து என்னோட லைஃப் வந்து இயர் டு இயர் வந்து வாழ போறேன். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ், எதோட நான் வாழ போறேன், ஓகே, வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஃபார்வர்ட் ஃபேஸ்னா முன்னோக்கிய ஒரு முகத்தோடையும், அன்ரிலக்டன்ட் சோல் அப்படிங்கிறது என்னன்னா எந்த விதமான தயக்கமுமே இல்லாம, எல்லா அன்ரிலக்டன்ட் அப்படிங்கிறது ஓகே இது செய்யலாம் இது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி, வில்லிங் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எதுனாலும் நான் செய்யறேன் செய்யறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்மா சோலோடைய நான் போக போறேன். நாட் ஹரிங் டு, எதுக்காகவுமே வந்து பதட்டப்பட மாட்டேன். ஹரினா என்னது, சீக்கிரம் செய்யணும் சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அதெல்லாமே நான் பண்ண மாட்டேன். நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், என்னோட கோல்ல இருந்தும் நான் திரும்ப மாட்டேன். நாட் மவுனிங் ஃபார் த திங்ஸ் தட் டிசப்பியர், மவுனிங் அப்படிங்கிறது என்னன்னா துக்கம் அப்படின்னு சொல்றது. எதுக்காகவுமே நான் கவலைப்பட மாட்டேன், என் லைஃப்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் போயிருக்கும் அதை நினைச்சு நான் வந்து கவலைப்பட மாட்டேன். இந்த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், என்னோட டிம் பாஸ்ட் அப்படின்னா என்னது, சேட் டேஸ் ஆஃப் மை பாஸ்ட், என்னோட கவலையான நாட்களை வந்துட்டு நான் பயத்தோடய வந்து பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன். ஓகே, நம்ம லைஃப்ல வந்து நிறைய கவலையான விஷயம்லாம் நடந்திருக்கலாம், அதை வந்து ஆனால் நம்ம திரும்பி திரும்பி நினைச்சிட்டு அதை பத்தி பயந்துட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நான் இனிமேல் பண்ண மாட்டேன். ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வீல்ஸ் பட் வித் அ ஹோல், வீல்ஸ் அப்படின்னா என்னன்னா திரைகள் அப்படின்னு சொல்றது. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஃபியூச்சரை பத்தியும் வந்து நான் நினைக்க மாட்டேன். ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வீல்ஸ் பட் வித் அ ஹோல் அண்ட் அ ஹாப்பி ஹார்ட், இதோட இது கம்ப்ளீட் ஆகுது. நான் டிம் பாஸ்ட்ல வந்து அதை பத்தின ஃபியரும் இருக்க மாட்டேன், அதே மாதிரி ஃபியூச்சரை பத்தியும் வந்து நான் என்ன நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபியூச்சரை பத்தின ஒரு நிச்சயம் இல்லாத தன்மையிலையும் நான் வந்து இருக்க மாட்டேன், அன்சர்டனிட்டிலும் இருக்க மாட்டேன். பட் வித் ஹோல், நான் வந்து ஃபுல்லாவே ஹாப்பி ஹார்ட்டோட நான் வந்து என்ன செய்ய போறேன், இருக்க போற. தட் பேஸ் இஸ் டால் அப்படிங்கிறது, அது வந்து எனக்கு வந்து ஒரு எண்ணிக்கையா இருக்கும். நான் வந்துட்டு ஃபுல்லா எண்ணிக்கலாம் ஹோல் ஹார்ட்டரா வாழ்றனோ அதுதான் என்னோட எண்ணிக்கையா இருக்கும். டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் டிராவல்ஸ் ஆன் வித் சியர், நான் வந்து சின்ன குழந்தையில இருக்கும் போது நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் டிராவல் பண்ண போறேன் யூத்ல இருந்து ஏஜ் வரைக்கும். ஸோ ரொம்ப சியரா ரொம்ப சந்தோஷமா வந்து நான் டிராவல் பண்ண போறேன் அப்படின்றத சொல்றாங்க. நான் எதுக்காகவுமே கவலைப்பட போறது கிடையாதுப்பா, நான் என்னோட லைஃபை வாழ போறேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்றது. நெக்ஸ்ட், சோ லெட் த வே விண்ட் அப் த விண்ட் ஹில் ஆர் டவுன், இங்க வந்து விண்ட் அப்படிங்கறது நம்மளோட லைஃப் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த விண்டு வந்து மேல போகட்டும் கீழே வரட்டும் எது வேணா பண்ணலாம், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், அது வந்து ரஃபா இருக்கலாம் ஸ்மூத்தா இருக்கலாம், அதாவது என்னோட லைஃப் வந்து ரஃபா இருக்கலாம் ஸ்மூத்தா இருக்கலாம், ஆனா நான் போற அந்த ஜேர்னி வந்து சந்தோஷமா தான் இருக்கும், ஜேர்னி வில் பி ஜாய். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய், நான் வந்து சின்ன பிள்ளையில நான் என்னென்னலாம் வந்துட்டு தேடிட்டு இருந்தனோ அதையே தான் நான் இப்பவும் வந்துட்டு அதை நோக்கி தான் போறேன். சாட் அப்படின்னா அதை நாடி செல்றது, அது எங்க இருக்குன்னு பார்த்து போறது. எது அதெல்லாம் அவன் சின்ன வயசுல வந்து அவன் தேடினான் அப்படின்னா, நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ கிரவுன், சக்சஸ் தேடுறாரு, புது புது ஃப்ரெண்ட்ஷிப் தேடினாரு, ஹை அட்வென்ச்சர் தேடினாரு. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட், என்னோட ஹார்ட்ல வந்து அதை தேடி போறதுக்கான அந்த ஒரு கரேஜ் இருக்கு, அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு. அண்ட் ஹோப் த ரோட் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட், ஸோ அந்த ரோடு வந்து முடிகிற இடம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெஸ்டாக தான் இருக்கும் அப்படிங்கறத அவர் நம்புறாரு. ஸோ இதுதானே நம்ம லைஃப்ல தேவை, நம்ம லைஃப்ல வந்துட்டு எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறது தேவை. இன்னொரு விஷயம், நமக்கு உண்மையா தேவையானது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஹை அட்வென்ச்சர், அதுக்கப்புறம் சக்சஸ். ஸோ அது இவங்க வந்துட்டு அங்க போய் சேர்ற இடத்தையும் சொல்றாங்க, அந்த போய் சேர்ற பாதையும் சொல்றாங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இதை பொறுத்தவரை இங்க வந்துட்டு கப்லெட் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. என்னன்னா, இந்த செகண்ட் அண்ட் தேர்டு இது இருக்கு இல்லையா, தேர்ட் லைன்ல சோல் கோல் அப்படின்னு வருதுல்ல, ஸோ டூ லைன்ஸ் தட் ஆர் ஜாயின்ட் பை அ ரைம், ரெண்டு லைன்ஸ் வந்து ஒரு ரைமிங்ல வந்து ஜாயின் ஆயிருந்ததுன்னா அதை நம்ம கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த வே இருக்குல்ல, அந்த வேவை வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹியூமனுக்கு பர்சானிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் த வே விண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன், ஸோ அந்த வே அவங்க போற வழி அப்படிங்கிறது ஹியூமன் வந்து உயரலாம் தாழலாம்,
அதாவது அவங்க லைஃப்ல சக்சஸ் வரலாம் ஃபெயிலியர் வரலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ அந்த வேவ் வந்து பர்சானிஃபை பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரைமிங் ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயர் இருக்கு, சோல் கோல் இருக்கு. சோல் கோல்ல நம்ம பிபின்னு வச்சுக்கலாம், இயரை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். டிசப்பியர் அப்படிங்கிறது இயரும் டிசப்பியரும் லைக் அவ்வளவா இதுவாகல, அதனால நம்ம டிசப்பியரை வந்து சி அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் திருப்பி ஃபியர் வருது, இயர் ஃபியர் வரும்ல, அப்ப இது வந்து ஏன் ஆகும். சோ அந்த மாதிரி நம்ம ஹோல் டால் அந்த மாதிரிலாம் வரும். ஆஃப்டர் தட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டவுன், இதுல வந்துட்டு ஏ சிசின்னு வரும். ஏன்னா டவுன் கிரவுன் வருது, ஜாய் பாய் வருது, குவெஸ்ட் பெஸ்ட் வருது. ஸோ அதனால ஏ இங்கே ஏ, இது ரெண்டும் பி, இது ரெண்டும் சி அப்படிங்கிற மாதிரி ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறது வரும். தேங்க்யூ.